போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்துவது தொடர்பான திமுகவின் ஆய்வறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கவுள்ளார். பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து தமிழகம் முழுவதும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பு தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக திமுக சார்பில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இந்த குழு பல்வேறு மாநிலங்களுடன் ஒப்பிட்டு அறிக்கை ஒன்றை தயார் செய்தது. அந்த அறிக்கையை முதலமைச்சரை சந்தித்து நேரில் வழங்க திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நேரம் கோரியிருந்தார். ஆனால் நேரம் ஒதுக்காமல் காலம் தாழ்த்துவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரம் ஒதுக்கியுள்ளார். நண்பகல் 12 மணி அளவில் முதலமைச்சரை சந்திக்கும் மு க ஸ்டாலின் திமுக குழுவினரின் அறிக்கையை அளிக்கவுள்ளார். நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவில் பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 461வது கந்தூரி விழா வரும் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதை ஒட்டி முதல் நிகழ்ச்சியான பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக சிறப்பு துவா ஓதப்பட்டு மங்கள வாதியங்கள் இசைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 5 மினராக்களில் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டன. அப்போது அங்கு கூடியிருந்த இஸ்லாமியர்களுக்கு மண் ஓடுகளில் சீனி வழங்கப்பட்டது. வரும் 27ஆம் தேதி நாகையிலிருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற உள்ளது. ஆண்டு மும்பை நகரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சையத்தை பயங்கரவாதி என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இது தொடர்பான சட்டத்தில் பாகிஸ்தான் அதிபர் நேற்று கையெழுத்திட்டார். ஐக்கிய நாடுகள் சபையால் தடை விதிக்கப்பட்டுள்ள பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் மீது பாகிஸ்தானின் பயங்கரவாத தடுப்பு அமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின்படி ஹபீஸ் சையத்தின் அமைப்பு பயங்கரவாத இயக்கம் என்றும் ஹபீஸ் சையத் பயங்கரவாதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினால் தடை விதிக்கப்பட்ட பயங்கரவாத இயக்கங்களின் அலுவலங்களுக்கு சீல் வைப்பது, அவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவது போன்ற நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொள்ளும்.